அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எயிட் சக்கரா ரியல் எஸ்டேட். இன்னைக்கு நம்ம எந்த வீடு பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான 2BHK வீடு, 45 லட்சம் ரூபாய்க்குள்ள கேட்டவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், பார்க்க போறோம். அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா, நம்ம வேளந்தாபுரம் பைபாஸ்ல அரிசிபிளம் ஏரியாவுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் உள்ள வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு லொக்கேஷன் அமைஞ்சிருக்க வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. ஒரு 2.5 செண்ட் லேண்ட் ஏரியால 43 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல அமைஞ்சிருக்கிற இந்த வீடு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியில் நல்ல கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியில் தான் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, உள்ளே இருக்காதுன்னு நினைக்காதீங்க, உள்ளே ஒரு கார் பார்க் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அது போக சைட் டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டோர் காம்பவுண்ட் வாழ்க்கையே வெளியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. பூச்செடியெல்லாம் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் அவங்களே வந்து கட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. வெளியிலேயே ஒரு வாட்டர் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வாஸ்து தொழிலுக்குலாம் உள்ளேருந்து தண்ணி தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, கார் வாஷுக்குலாம் தண்ணி எடுத்து வந்துடுங்கிற அவசியமே இல்லைங்க. அப்படியே மறுபடியும் உள்ளே வந்தோம்னா இங்கே ஒரு வாட்டர் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் வாட்டர் கனெக்ஷன். அதுக்கான இடமும் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பைப்ஸும் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான பெரிய 20x10 ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இனோவா காரே ஈஸியாக பார்க் பண்ணலாம், வெளியில் ஒரு கார் பார்க் பண்ணலாம், 2 பைக் பார்க் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு எலிவேஷனுக்கு உள்ளே வந்தோம்னா நம்ம இந்த வாலில் வந்து ஃபுல்லாக டைல் ஒட்டியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது இந்த டைலுக்கும் பார்க்குறக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதவு பியூரான ஒரு உட்ல கொடுத்துருக்காங்க மக்கள். இந்த கதவு பார்த்தீங்கன்னா தெரியும், தேக்கு மரத்தில் கொடுத்த ஒரு கதவு தான் பார்க்குறோம். நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க, சைடில் கிளாஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்துடலாங்க, வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு 10x16 சைஸில் ஒரு பெரிய ஹால் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு நல்ல ஹால் கொடுத்துருக்காங்க. இங்கே செல்ஃப் கொடுத்துருக்காங்க, விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தோம்னா டைனிங் பார்த்துடலாங்க. டைனிங் ரூம்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுக்கிறப்போ இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து டைனிங் டேபிள் போடுறதுக்கு ஒரு இடம் கொடுத்து விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மக்களே, பாருங்கள் ரொம்ப ஒரு அருமையான சிங்க் டிசைனில் இங்கே கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷ்க்கு. அப்படியே நம்ம கிச்சனும் பார்த்துடலாம் வாங்க. கிச்சன் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சு ரெடியாக தான் வச்சுருக்காங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்கிற வேலை தான் பார்த்துட்ருக்கோம். நல்ல ஸ்பேஸ் எல் டைப்பில் கொடுத்து நீட்டாக லாஃப்ட் வேலில் தான் மேக் கொடுத்து செல்ஃப் கொடுத்து நீட்டாக வச்சுருக்காங்க கிச்சனும். 2 பெட்ரூம், இந்த அட்டாச் பாத்ரூமோடு இருக்க பெட்ரூம்ஸையும் பார்த்துடலாங்க. நேராக வந்தீங்கன்னா சேம் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடும் பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10x11 சைஸில் கொடுத்துருக்குறாங்க. மேலே லாஃப்ட் கொடுத்து இதுக்கு மேலே ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி மேலே போட்டுக்கலாம், ஜாமான்கள் பாக்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. பாத்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்து எல்லாமே ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்கிற வீடு தான் நம்ம பார்த்துட்ருக்காங்க. ஒரு பாத்ரூமே எல்லா ஃபிட்டிங் முடிச்சு ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. அதுவுமே ஒரு 10x11 சைஸில் கொடுக்குறாங்க. இதுலேயும் மேலே லாஃப்ட் கொடுத்து பாத்ரூம் எல்லாம் ஒர்க்குமே ஃபினிஷாக இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்குங்க. ஒவ்வொரு பெட்ரூமுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு வுட்டில் வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க, யூபிவிஸில் எல்லாம் எதுவும் பண்ணலை, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கதவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிலவு கால் வுட்டில் கொடுத்துட்டு இது வந்து பிவிசி இதில் கொடுத்துருக்காங்க, ஃப்ளைவுட்டில். நல்லா இருக்குது, டிசைன் டோராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இந்த வீட்டை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் என்னென்ன தேவையோ நமக்கு சேனலுக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷனுக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். இப்போ மாடி பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு பாத்ரூம் ஒரு சின்ன பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து நம்ம மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாங்க மக்களே. இங்கே வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. மாடியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பெயிண்ட் அடித்து ஃப்ளோர் டாக்டருங்கிற பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதாவது தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, வெட்டிப்படாமல் இருக்கிறதுக்கும் கம்ப்ளீட் எல்லா ஒர்க்குமே பண்ணி வச்சுருக்கிற ஒரு வீடு தான் பார்த்துட்ருக்கோம். சுற்றியுமே வீடு இருக்குங்க, நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். பின்னாடி வீடு இருக்குது, இந்த சைட்லேயும் பின்னாடி வீடு இருக்குது, இங்கேயும் வீடு இருக்குது. ரொம்ப நியரஸ்டான ஒரு ஏரியாவில் ஒரு 45 லேக்ஸ்க்குள்ளே தேடி இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வீடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம், 85%. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 43 லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் சுற்றி காம்பவுண்ட் பண்ணி வாட்டர் டேங்க் வந்து ஒரு 7000 லிட்டர் தண்ணி தேல் தொட்டியும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 43 லட்சம் ரூபா சொல்லியிருக்கிறாங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க, கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க.
இதுல போரும் இருக்கு. பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் 980 சதுரடிங்க. லேண்ட் வந்து 2.5%. இதுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து நல்லா இருந்ததுன்னா லோன் அமௌண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா அப் டு 35-38 lakhs வரைக்கும் கிடைக்கும். ஒரு 5 lakhs இருந்தால் இந்த வீடை கண்டிப்பாக நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிட முடியுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.